ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாசு ஆன்மீகம். தூக்கங்கிறது மனிதனுக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு வரம். மனிதனோட அடிப்படை தேவைகளில் முக்கியமான ஒன்று உறக்கம். ஒரு நாள் நல்ல தூக்கம் இல்லாட்டியே நம்மளால் எந்த ஒரு வேலையும் கான்சன்ட்ரேட் பண்ணி செய்யவே முடியாது. இது வரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லாரும் நல்ல செல்வ வளத்தோடையும் உடல் நலத்தோடையும் இருக்கணும்னு இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். மனிதனுடைய வாழ்நாளில் மூணுல ஒரு பங்கு தூக்கத்தில் கழிகிறது அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. முக்கியமாக நம்ம தூங்குகிற அறை வெளிச்சம் இல்லாமையும் அமைதியாகவும் இருக்கணும். எந்த திசையில் தூங்கினா என்ன நன்மை என்ன தீமை, இதை பற்றி இங்கே பார்க்கலாம். நம்ம உடலில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான செல்களை தினமும் புதுப்பித்து உடல் சோர்வை நீக்கி புத்துணர்வு தர்றது இந்த உறக்கம்தான். இரவில் தூங்கும்போது தான் உடல் வளர்ச்சி அதிகரிக்கிறது. இப்படிப்பட்ட தூக்கம் ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப இன்றியமையாத ஒன்று. மனிதர்கள் எல்லாருக்குமே 7-8 மணி நேர தூக்கம் ரொம்ப அவசியம். இதனால் மூளையோட செயல்பாடு சிறப்பாக இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன் இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு நிம்மதியான உறக்கம்தான். மனிதனுக்கு தூக்கம் எவ்வளவு அவசியமோ அதே போல் எந்த திசையில் தலை வைத்து தூங்குகிறோம் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். அப்படி நம்ம இரவில் தூங்கும்போது எந்த திசையில் தலை வச்சு படுத்தோம்னா நமக்கு நல்லது நடக்கும், எந்த திசை ஆகவே ஆகாது அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம். பெரியவங்க வீட்டில் சொல்கிறத கேள்விப்பட்டிருப்போம், வாழாது வாழ்ந்தாலும் வடக்க தலை வச்சு படுக்கக்கூடாதுன்னு. இது ஆன்மீக ரீதியாக மட்டும் இல்லாமல் அறிவியல் ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. வடக்கு திசையிலேருந்து வர்ற காந்த சக்தி தலையில் மோதும்போது அங்குள்ள பிராணசக்தியை இழந்துடும். நம்ம தலையில் நேர் மின்னோட்டம் இருக்குது, காலில் எதிர் மின்னோட்டம் இருக்குது. பூமியோட வடக்கு திசையில் நேர் மின்னோட்டமும் தெற்கு திசையில் எதிர் மின்னோட்டமும் இருக்குது. இதனால் மூளை பாதிப்படைவதோட இதயக்கோளாறு, நரம்பு தளர்ச்சி இந்த மாதிரி நோய்களும் நமக்கு வந்து சேரும். எப்போதுமே எதிரெதிர் துருவங்கள் தான் ஒன்றை ஒன்று ஈர்க்கிற தன்மை உடையது. வடக்கில் தலை வச்சு படுக்கும்போது பிராணவாயு பற்றாக்குறை ஏற்படும். அதனால தான் இறந்தவர்கள் உடலை மட்டும்தான் வடக்க தலை வச்சு தெற்க கால் வைக்கிற மாதிரி வைப்பாங்க. அதோட கூடவே வடக்கு திசையில் தலை வச்சு படுக்கும்போது ஆரோக்கியம் மோசமடைவதோட செல்வம், வேலை, குடும்ப நிம்மதி இதெல்லாமும் பாதிக்கப்படும். இதனால் வடக்கு பக்கம் தலை வச்சு படுக்கிறத தவிர்த்துடுறது நல்லது. வாஸ்து சாஸ்திரப்படி தெற்கு திசை ஒரு சிறப்பான திசை. அந்த திசையில் நம்ம தலை வச்சு தூங்கும்போது புகழ், செல்வம் இதெல்லாம் வந்து சேரும். மன அமைதி, உடல் ஆரோக்கியம் ரெண்டுமே நமக்கு கிடைக்கும். தெற்கு பக்கம் தலை வச்சு படுக்கும்போது ஆயுள் வளரும் அப்படின்னு சொல்லியிருக்குது. நம்மளுடைய மூதாதையர்கள் இருக்கக்கூடிய திசை தெற்கு. அந்த திசையில் நம்ம தலை வச்சு படுக்கும்போது நம்மளுடைய ஆயுள் நீண்ட ஆயுள் ஆகும் அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியாக சொல்லப்படுற கருத்து. ரொம்ப உத்தமமான திசை அப்படின்னு பார்த்தோம்னா கிழக்கு திசை தான். கிழக்கு திசையில் நம்ம தலை வச்சு படுக்கிறது ரொம்ப நல்லது. கிழக்கு திசையில் தலை வச்சு தூங்கும்போது இந்த திசையிலேருந்து வரக்கூடிய நேர்மறை ஆற்றல்கள் நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா விதமான பாசிட்டிவ் எனர்ஜியும் கொடுக்கக்கூடியது. நல்ல நிம்மதியான தூக்கம் வர்றதோட எப்பவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கலாம். கிழக்கு திசையில் படிக்கிற குழந்தைங்க படுத்து தூங்குவது ரொம்ப நல்லது. இது போல் இந்த திசையில் தலை வைத்து தூங்கும்போது குழந்தைங்களுக்கு நினைவாற்றல் அதிகரிக்கும், படிப்பில் முழு கவனமும் செலுத்த முடியும், உடல் ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும். மேற்கு திசையில் தலை வச்சு தூங்கும்போது ஒவ்வொரு நாளுமே வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நம்ம உணரலாம். இந்த திசையும் சிறப்பான திசை தான். இந்த திசையில் தலை வச்சு தூங்குறவங்க பணக்காரர்களாகவும் பெயர் புகழோடு வாழ்வதற்கான வாய்ப்பும் அதிகரிக்கும். முதல்ல கிழக்கு திசை ரொம்ப உத்தமமான திசை, அடுத்து தெற்கு, அதற்கு பிறகு மேற்கு திசை நம்ம தலை வச்சு தூங்கலாம். வடக்கு எக்காரணம் கொண்டும் வடக்கு பக்கம் தலை வச்சு தூங்கக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.